வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கொரட்டை ஒரு பெரிய பிரச்சனை எல்லாருக்கும். அதாவது கொரட்டை விடுறவாளுக்கு தெரியாது, அவள் நிம்மதியாக தூங்குறதுனால தான் அந்த கொரட்டையே வருது. அவளுக்கு கொரட்டை வந்துட்டே இருக்கும், ஆனால் பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அவளுடைய கொரட்டை சத்தத்தில் தூக்கமே போயிடும், களைஞ்சு போயிடும். அந்த மாதிரி கஷ்டப்படுவாள். தன்னுடைய கஷ்டம் பெருத்தையாருக்கும் கஷ்டமாக இருக்கும். அது தவிர இவாளே கொரட்டை விடுறவாளே ரொம்ப பெருசாக கொரட்டை விடும்போது அவளே பயந்துன்னு எழுந்துருவாள். அப்படி எழுந்துக்கும் போது அவளுக்கும் தூக்கம் கெட்டு போயிடும், அதோட அதுக்கு பிறகு தூக்கம் வரதே ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த மாதிரி அந்த கொரட்டை அதுதானே அவளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது, அதை நிறுத்திடணும் இல்லையா. அதுக்கான மருந்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். கொரட்டை வந்து உங்களுக்கு உங்களையும் உங்களை சார்ந்தவாளையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த கொரட்டை உங்கள்கிட்ட வரக்கூடாது. அதுக்கான மருந்தை தான் இப்போ நான் சொல்கிறேன். ஆனால் இதை வந்து கொரட்டை வரவாலும் தானே படுத்துக்க போகிறதுக்கு முன்னால் செஞ்சுட்டு படுத்துக்கலாம். அப்படி இல்லை அவள் செஞ்சுக்கலனா கொரட்டை விடுறவா பக்கத்தில் படுத்துக்கிறவா அவளுக்கு இதை செய்யலாம். அந்த மாதிரியான ஒரு மருந்து தான் இது. என்னென்னா நாட்டு மருந்து கடையில் கற்பூரவள்ளி தைலம் அப்படின்னு கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஓமவள்ளி தைலம் அப்படின்னு கிடைக்கும். அந்த ரெண்டு தைலத்தில் எதை வேணால், ஓம தைலமும் நல்லது தான், கற்பூரவள்ளி தைலம்னாலும் நல்லது தான். இது ரெண்டு தைலத்தில் சின்ன பாட்டிலில் தான் விற்பாள், அதை வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு அதை என்ன பண்ணுங்கள், லேசாக அந்த ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக போட்டுன்ட்டு லேசாக சூடு படுத்திக்கோங்க. படுத்தின்ட்ட பிறகு அதை வந்து என்ன பண்ணுங்கள், அதில் பச்சை கற்பூரம் அப்படின்னு நம்ம ஸ்வீட் பண்ணுறதுக்கெலாம் போடுவோம், அந்த பச்சை கற்பூரத்துலேருந்து ஒரு சிட்டிகை, எப்படி வந்து ஸ்வீட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம்தான் போடுவோம், அந்த மாதிரி அந்த ஒரு பில்லையை எடுத்து அதில் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சின்ற பிறகு அந்த இதை வந்து கையில் நல்லா தடவின்ட்டு, இப்போ வந்து ஆள்காட்டி விரல் தான் மூக்கு கிட்டலாம் கொண்டு போக முடியும், அது ஈஸி. அதனால் ஆள்காட்டி விரலால் அதை தடவி அந்த விக்ஸு இதெல்லாம் மற்ற இதெல்லாம் ஆயின்மெண்ட்லாம் தடவுறதுக்கு பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அதை எடுத்துட்டு குழச்சின்ட்டு அதை என்ன பண்ணுங்கள், மூக்கில் இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் தடவிட்டு இந்த மூக்கு இந்த ஓரம் ரெண்டு துவாரத்து ஓரத்துக்கு உள்ளேயும் அதை அப்படியே தடவிட்டு, அதுக்கு பிறகு நல்ல நாலு விரல் மூணு விரல்லையும் தடவிட்டு அவள் வாயை ஆல்மோஸ்ட் தூக்கத்தில் குரட்டை விடுறவாள்லாம் என்ன பண்ணுவான்னா வாயை திறந்துன்னு தான் தூங்குவாள். அந்த வாயில் வழியாக தான் அவள் சுவாசிக்கிறதே, மூக்கு வழியாக சுவாசிக்க முடியாமல் போகிறதுனால வாய் வழியாக சுவாசிக்கும் போது வாயில் இருக்கிற உள்ளே இருக்கிற அந்த சதை தான் ஆடுறதுனால தான் அவளுக்கு அந்த குரட்டை சத்தமே வருது. அதனால் அந்த இடத்துல அவளுக்கு அதை வைக்கணும். அல்லது இப்போ முழிச்சுட்டு நம்மளே இப்போ நானே விடுறேன்னா நானே அதை செஞ்சுன்ட்டு கூட படுத்துக்கலாம். அதாவது வாய் வழியாக அந்த சுவாசத்தை அந்த எண்ணெயோடைய சுவாசத்தை இழுக்கணும், அந்த வாசனையே சுவாசம் பண்ணணும், உள் வழியாக வாய் வழியாக பண்ணணும், வாயில் கூட இறங்கும். அப்படி மூக்கு வழியாக தழைக்கும் போதும் மூக்கு வழியாக நமக்கு வாயில் அந்த இது தடவுறது தெரியும், அந்த வாசனை வரும். அந்த அளவுக்கு அதை தடவின்ட்டு அந்த மூக்குலேயும் வாய் வழியாக அதை சுவாசிச்சுட்டு தொண்டையிலையும் கொஞ்சம் தடவின்ட்டு படுத்துட்டேன்னா கொரட்டை கண்டிப்பாக வராது. இப்போ கொரட்டை விடுறவா தூங்கிட்டா அவளுக்கு நம்ம பண்ணணும்னா அவளை டிஸ்டர்ப் இல்லாமல் அவளை தூக்கத்துலேருந்து எழுப்பாதபடிக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவா அதை செய்யலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. செஞ்சு கொடுத்தீங்கன்னா இப்போ ஏன்னா சின்ன குழந்தைகள்லாம் தானே செஞ்சுக்க மாட்டாள், அப்போது நம்ம தான் செஞ்சு விடணும். அதை அவள் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகாதபடிக்கு அந்த மாதிரி அழகாக தடவி விட்டுட்டேன்னா கண்டிப்பாக அன்னைக்கு பூரான்னு என்றைக்குமே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொரட்டை நின்று அப்புறம் தொடர்ந்து போ கொரட்டையே விடமாட்டாள். ரெண்டாவது இவா வந்து கொரட்டை விடுற அன்னைக்கு பண்ணும்போதும் அந்த தடவின கையோட கொஞ்ச நேரத்துலேயே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே அந்த கொரட்டை விடுறது நின்றுடும். இதெல்லாம் விட இன்னொன்று என்னென்னா படுக்க போகும்போது நம்ம தூங்குறவா இந்த கொரட்டை விடுறவா என்ன பண்ணணுன்னா தலையை வந்து தலகாணிக்கு கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு இந்த கழுத்தும் இப்படி போகிற மாதிரி வச்சுட்டு தூங்கினா அந்த கழுத்து இங்கே அமுங்காமல் இருந்ததுன்னா கொரட்டை வராது, அதையும் பார்த்துக்கணும். அந்த மாதிரி செஞ்சாலும் கொரட்டை வராது, கொரட்டை பருத்தையாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது, உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாது. இதை கண்டிப்பாக நடைமுறையில் பழக்கப்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக கொரட்டையிலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.